أعوذ بالله من الشيطان الرجيم أيود أحدكم أن تكون له جنة من نخيل وأعناب تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون இறை நிராகரிப்பாளர்கள், சரியான கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறை நம்பிக்கையற்றவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு அமல் செய்தாலும் நல்லறங்கள் செய்தாலும் வணக்கங்கள் இபாதத் என்கிற பெயரிலே வணங்கி வழிபட்டாலும் அடிப்படை கொள்கை இல்லாத காரணத்தினால் சரியான இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அனைத்து நற்செயல்களும் நாளை மறுமை நாள் அன்று அந்த நேரத்தில் இவர்களுக்கு அந்த அமல்கள் பயன் தரும் பார்ப்பார்கள். பயன் தராது வீணாக போய் உதாரணம் தான் இந்த வசனம் என்று குறிப்பிடுகிறார். தோட்டக்காரன் தோட்டத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த தோட்டத்தை கொண்டு பயன் பெறலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த தோட்டம் அழிந்து விடுகிறதோ, எரிந்து சாம்பலாகி விடுகின்றதோ, அதே போல்தான் இறை நிராகரிப்பாளர்கள், தவறான கொள்கையில் தவறான இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் செய்த அமல்கள், அந்த நற்செயல்கள், அந்த இபாதத்துகள் மறுமை நாளன்று பயன் தரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்து வந்த அனைத்து வணக்கங்களையும் நற்செயல்களையும் அழித்து விடுவான். ஏன், என்ன காரணம்? அடிப்படை கொள்கை இல்லாத காரணத்தினால். சரியான இறை நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள் என்கிற காரணத்தினால். எனவேதான் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை விட, அவன் செய்யக்கூடிய வெளிப்படையான வணக்க வழிபாடுகளை விட அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை மிக மிக அவசியமானது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை அது மிக அவசியமானது. அந்த கொள்கை, அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவன் செய்யக்கூடிய வெளிப்படையான நற்செயல்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லது அந்த இறை நம்பிக்கை, அந்த கொள்கை அடிபட்டு போயிருந்தால், தவறாக இருந்தால், அதன் அடிப்படையில் அவன் செய்த அந்த நற்செயல்கள் மறுக்கப்படும், அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில், மேலும் பல வசனங்களின் அடிப்படையில் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நற்செயல்கள் நாம் செய்கிறோமா இல்லையா என்கிற கவலை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறேனா இல்லையா என்கிற கவலை ஒரு நல்ல முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெளிப்படையான வணக்க வழிபாடுகளை குறித்த கவலையை விட என்னுடைய கொள்கை சரியாக இருக்கிறதா இல்லையா, நான் குர்ஆன் ஹதீஸின் நபி அவர்கள் கற்றுத்தந்த கொள்கையில் நான் இருக்கிறேனா இல்லையா, என்னுடைய இறை நம்பிக்கை சரியாக இருக்கிறதா இல்லையா என்கிற கவலை அந்த வணக்க வழிபாடுகளின் கவலையை விட பன்மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய அந்த நற்செயல்கள் அங்கீகரிக்கப்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தூதராக வந்த அந்த காலத்திற்கு முன்பு அறியாமை காலத்தில் ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அந்த நபருடைய பெயர் அப்துல்லா இப்னு ஜதான். அந்த அப்துல்லாவின் ஜதான் என்கிறவர் ஒரு நல்ல மனிதர், ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், உறவுகளை பேணக்கூடியவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அறியாமை காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு அமைப்பில் இருந்தார்கள். அந்த அமைப்பு என்ன? மக்காவில் திருட்டு கொலை கொள்ளையை நடக்க விடமாட்டோம், அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வோம், விதவை பெண்கள் மீது அனாச்சாரங்கள் நடக்க விடமாட்டோம், விதவை பெண்களை பாதுகாப்போம் என்று சொல்லி பல நல்ல விஷயங்களுக்காக வேண்டி, பல நல்ல நற்பணிகளுக்காக வேண்டி
பலர் ஒன்று கூடி ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அமைப்போடு சேர்ந்து இந்த நற்பணிகளை செய்து வந்தார்கள், இந்த சோசியல் சர்வீஸுகளை செய்து வந்தார்கள். இந்த அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது, இந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்கிற அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது என்று கேட்டால், இதே அப்துல்லா பின் ஜதான் என்கிற நபருடைய வீட்டிலே என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எத்தகைய ஒரு நல்ல மனிதராக அப்துல்லா பின் ஜதான் இருந்திருப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா பின் ஜதானை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்துல்லா பின் ஜதான் என்பவர் ஒரு நல்ல மனிதர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் அறியாமை காலத்திலேயே நற்குணங்கள் படைத்தவராக இருந்தார், அறியாமை காலத்திலேயே ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார், உறவுகளை பேணக்கூடியவராக இருந்தார். எனவே இந்த நற்செயல்கள், இந்த விஷயங்கள் அப்துல்லா பின் ஜதானுக்கு நாளை மறுமை நாளிலே பயன் தருமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அப்துல்லா பின் ஜதானுக்கு அவர்கள் செய்து வந்த நற்செயல்கள் பயன் தராது. ஏன் என்று கேட்டால், فإنه لم يقل يوما قط ربي اغفر لي خطيئتي يوم الدين. ஒரு நாளும் அப்துல்லா பின் ஜதான் அவர்கள் என் இறைவா, என் பாவங்களை நாளை தீர்ப்பு நாள் என்று மறுமை நாள் என்று மன்னித்து விடுவாயாக என்று ஒரு நாளும் அப்துல்லா பின் ஜதான் இத்தகைய பிரார்த்தனையை கேட்டது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை எப்படி நம்பி இருக்க வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொண்டவராக இருந்திருந்தால் நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, மறு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது, கேள்வி கணக்கு தீர்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் அவர் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பியிருந்தால் ஒரு நாளாவது அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டிருப்பார்கள், இறைவா என்னை மன்னித்துவிடு என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அந்த கொள்கை இல்லாத காரணத்தினால், இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் வாழ்நாள் முழுவதும் அப்துல்லா பின் ஜதான் செய்த நற்செயல்கள் அவருக்கு பயன் தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் தப்பான கொள்கையில், தவறான இறை நம்பிக்கையில் இருந்து என்னதான் 100 வருடங்கள் தொடர்ந்து அமல் செய்தாலும் சரியே, 200 வருடங்கள் தொடர்ந்து அவர்கள் இபாதத்தை செய்திருந்தாலும் சரியே, அந்த அனைத்து வணக்க வழிபாடுகளும் நாளை மறுமை நாள் என்று வீணாக போகக்கூடியதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வகதின்னா இலா மா அமிலு மின் அமலி ஃபஜஅல்நாஹு ஹபாஅன் மன்சூரா. இத்தகைய நிராகரிப்பாளர்கள், தவறான கொள்கையில் இருந்து அமல் செய்யக்கூடியவர்கள் நோக்கி, செயல்களை நோக்கி நாங்கள் வருவோம், மேலும் அந்த செயல்பாடுகளை, அந்த அமல்களை பறந்து செல்லக்கூடிய தூசிகளாக நாங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அதற்கு எந்த ஒரு தகுதியும் இருக்காது, அவர்கள் செய்து வந்த அமல்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இருக்காது, அது தூசியாக பறந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். கஹஃப் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹல் நுனப்பிஹுக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா அல்லதீன தல்ல ஸஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்ன. அமல் செய்வதில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும், உலக வாழ்க்கையிலே அந்த முயற்சிகள் அனைத்துமே வீணாக போய்விடும். அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள், முயற்சி செய்யாமல் இருக்கவில்லை, முயற்சி செய்திருப்பார்கள், அமல் செய்திருப்பார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருப்பார்கள், தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருப்பார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை அதற்காக செலவு செய்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள், முயற்சி செய்யாமல் இருக்கவில்லை. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையிலே வீணாக போய்விடும். நாளை மறுமை நாளிலே அந்த எந்த ஒரு பயனும் தராது. இவர்கள்தான் அமல் செய்வதில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரை பற்றி இந்த வசனம் இறக்கப்பட்டது? இதை இறை நிராகரிப்பாளர்கள், தப்பான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், தப்பான கொள்கையில், தவறான இறை நம்பிக்கையில் இருந்து அவர்கள் நீண்ட காலகட்டம் அமல் செய்திருந்தாலும் அந்த அனைத்து முயற்சிப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் இந்த உலக வாழ்க்கையிலேயே எந்த ஒரு பயனையும் தராது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முக்கியமான விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை விட, வெளிப்படையான செயல்கள் இபாதத்துகளை விட,
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை சரியான கொள்கைதான் மிக மிக முக்கியமானது. அந்த வெளிப்படையான செயல்களுக்கு இபாதத்துகளுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கைதான் அஸ்திவாரமாக கருதப்படும். அதற்கு பிறகுதான் அவள் செய்யக்கூடிய அமல்கள் அந்த வெளிப்படையான வணக்க வழிபாடுகள் அனைத்துமே கட்டிடமாக கருதப்படும். அந்த கட்டிடத்திற்கு இறை நம்பிக்கைதான் அஸ்திவாரம். அவள் செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்கள் ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு இறை நம்பிக்கை சரியான கொள்கைதான் வேறுகளாக கருதப்படும். எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அமல்கள் என்கிற அந்த கட்டிடத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த சரியான கொள்கை இல்லாவிட்டால், அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் தகர்த்து விட்டால் அந்த கட்டிடமும் சீக்கிரமாக கீழே விழுந்துவிடும், தரைமட்டமாகிவிடும். அமல்கள் என்கிற அந்த மரத்திற்கு வேறாக கருதப்படும் இறை கொள்கை சரியான இறை நம்பிக்கையை நீங்கள் அறுத்து எடுத்து விட்டால் அந்த செழிப்பாக வளர்ந்த அந்த பிரம்மாண்டமான மரமும் கீழே சாய்ந்துவிடும். அது நீண்ட காலகட்டம் நின்று கொண்டிருக்காது. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய இறை நம்பிக்கையை பற்றி தன்னுடைய கொள்கையை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பாருங்கள், ரசூல் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையான நற்செயல்களுக்கு, வெளிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு எல்லாம் முயற்சி செய்வதற்கு முன்பு இந்த இறை நம்பிக்கை இந்த கொள்கைக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். தூதுத்துவம் வழங்கப்பட்ட பிறகு 10 வருடங்கள் மக்கா வாழ்க்கையின் 10 வருடங்கள் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை கொள்கையை பற்றி தான், இறை நம்பிக்கையை பற்றி தான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், உங்களையும் இந்த அகிலத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அந்த அல்லாஹ் ஒருவன். எனவே அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். படைத்த அந்த அல்லாஹை விட்டு பிறரை வணங்கினால் இது இணை வைக்கக்கூடிய மிக பெரிய அநியாயமாகும், அநீதியாகும். அது ஒருபோதும் மன்னிக்கப்படாது. நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோடு நீங்கள் சென்றுவிட மாட்டீர்கள். மாறாக அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டு. நான் அல்லாஹ்வின் தூதராவேன், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 10 வருடங்கள் சொல்லி வந்தார்கள். 10 வருடங்கள் முடிவடைந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நம் மீது கடமையாக்கினான். அதுவும் 2 ரக்அத் தொழுகை, ஃபஜ்ராக இருக்கட்டும் துஹ்ராக இருக்கட்டும், 2 ரக்அத் தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினான். மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடங்கள் தொடர்ந்து இதே கொள்கைக்காக பாடுபட்டார்கள். மொத்தமாக சேர்த்து சொல்வதாக இருந்தால் மக்கா வாழ்க்கையின் 13 வருடங்கள் இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டிதான் ரசூல் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனா வந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஹர் 4 ரக்அத், அசர் தொழுகை 4 ரக்அத், இஷா 4 ரக்அத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் ரக்அத்துகளை கூட்டி அதை கடமையாக்கினாம். மதீனா வந்த பிறகுதான் நோம்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது. மதீனா வந்த பிறகுதான் ஜகாத் கொடுப்பது கடமையாக்கப்பட்டது. மதீனா வந்த 7-8 வருடங்களுக்கு பிறகுதான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. மதீனா வந்த பிறகுதான் மற்ற அனைத்து சட்ட திட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் அவர்கள் மீது இறக்கி வைத்தான். ஏன் என்று சொன்னால், இந்த அனைத்து சட்ட திட்டங்களை பின்பற்றுவதற்கு முன்பு, இந்த அனைத்து வணக்க வழிபாடுகளை செய்து வருவதற்கு முன்பு தன்னுடைய இறை நம்பிக்கையை, தன்னுடைய கொள்கையை சீராக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெளிப்படையான அமல்களுக்கு முன்பு கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இந்த வழிமுறையை கற்றுத்தருகிறார். எனவே கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே விஷயத்தை தான் சஹாபா பெருமக்களுக்கும் கற்றுத்தந்தார்கள். முஆத் பின் ஜபல் என்கிற நபி தோழரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பி வைத்த பொழுது முஆத் பின் ஜபலை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், முஆத் பின் ஜபல் அவர்களே, நீங்கள் யமன் நாட்டை நோக்கி போகிறீர்கள். அந்த யமன் நாட்டிலே வேதம் வழங்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சந்தித்தால், முதன் முதலாக அவர்களை சந்தித்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்,
அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியுள்ளவன். அவனை விட்டு எவரையும் வணங்க கூடாது, இணை வைக்க கூடாது என்பதை அவர்களை சந்தித்து நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால், நம்பிக்கை கொண்டால், இறை நம்பிக்கையில் சரியான கொள்கையில் அவர்கள் வந்துவிட்டால், அடுத்தபடியாக நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவு ஒரு பகலில், அதாவது ஒரு நாளில் ஐவேளை தொழுகையை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். தொழுகையையும் அவர்கள் ஏற்று தொழ ஆரம்பித்து விட்டால், அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்கள் மீது ஜகாத் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறான். எனவே படிப்படியாக எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு கற்றுத்தரும் பொழுது, முதன் முதலாக நீங்கள் கொள்கையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், இறை நம்பிக்கையின் பக்கம் மக்களை அழைத்து வாருங்கள் என்றுதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வெளிப்படையான அமல்களை விட நம்முடைய இறை நம்பிக்கை தான் முக்கியமானது என்கிற அடிப்படையில் தான் ஒருவன் என்னதான் வணங்கி வழிபட்டாலும், இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவன் கெட்டவன் தீயவன் என்றுதான் கருதப்படுமே தவிர, அவருடைய வெளிப்படையான அமல்களை பார்த்து, அவருடைய வெளிப்படையான வணக்க வழிபாடுகளை பார்த்து, இவன் மிக சிறந்தவன், இவன் நல்லடியார்களில் ஒருவன் என்றெல்லாம் கருதிவிடக் கூடாது என்பதற்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தை பற்றி, ஹாரிஜியா என்கிற ஒரு கூட்டம் முதன் முதலாக இஸ்லாம் என்கிற அந்த நேர்வழியை விட்டுவிட்டு, இஸ்லாத்தின் மரபு வழியை விட்டுவிட்டு வழி தவறி சென்றவர்கள் இந்த ஹாரிஜியா என்கிற கூட்டத்தினர்கள். முதன் முதலாக நேர்வழியை விட்டுவிட்டு வழி தவறி போனவர்கள் இந்த ஹவாரிஜிகள். அந்த ஹாரிஜியாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். அந்த கூட்டத்தினர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது ரசூல் அவர்கள் அந்த ஹாரிஜியாக்களை பற்றி சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், சஹாபா பெருமக்களை பார்த்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், தஹ்கிரூன ஸலாத்தக்கும் பிஸலாத்திஹிம் வஸியாமக்கும் பிஸியாமிஹிம், நீங்கள் அவர்களுடைய தொழுகைக்கு முன்னால், அதாவது அந்த ஹாரிஜியா என்கிற கூட்டத்தினர்கள் தொழுவார்களே, அந்த தொழுகைக்கு முன்னால் நீங்கள் தன்னுடைய தொழுகையை இளக்காரமாக பார்ப்பீர்கள், தரை குறைவாக கேவலமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் நோன்பு நோற்பார்களே ஹாரிஜியாக்கள், அந்த நோன்பிற்கு முன்னால் நீங்கள் தன்னுடைய நோன்பை கேவலமாக மிக தரை குறைவாக பார்ப்பீர்கள். ஆஹா, இவர்கள் இத்தனை நோன்பை வைக்கிறார்களா, இப்படியெல்லாம் நீண்ட நேரம் தொழுகிறார்களா என்று அவர்களுடைய தொழுகை, அவருடைய இபாதத்துக்கு முன்னால் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய இபாதத்தை தரை குறைவாக பார்க்கும் அளவிற்கு இபாதத் என்கிற விஷயத்திலே அந்த அளவிற்கு அந்த ஹாரிஜியாக்கள் தீவிரமாக இருப்பார்கள், முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகருடைய அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஹாரிஜியாக்கள் நல்லடியார்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பிரியமானவர்களா என்று கேட்டால் இல்லை. ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய கொள்கை நபி அவர்கள் சொல்லி கொடுத்த கொள்கையாக, நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத்த கொள்கையாக இருக்கவில்லை. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாரிஜியாக்களை பற்றி சொன்னார்கள், யம்ருகூன மின தீன் கமா தம்ருகு ஸஹ்மு மின ரமிய, எப்படி ஒரு அம்பு ஒரு பறவையை தாக்கி பறவைக்கு அந்த புறம் அது கடந்து சென்று விடுமோ, வெளியேறி விடுமோ, அதே போல் இந்த ஹாரிஜியாக்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாரிஜியாக்களை வழிகட்டவர்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்கிறார். ஆனால் அவருடைய வணக்க வழிபாடுகளை பாருங்கள், சஹாபா பெருமக்கள் கூட அந்த அளவிற்கு வணங்கி வழிபட்டு இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அந்த ஹாரிஜா என்கிற வழிகட்டவர்கள் வணங்கி வழிபடுவார்கள் என்றும் ரசூலுடைய ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் அத்தகைய மக்கள் வழிகட்டவர்கள், அத்தகைய மக்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் அல்லர். எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வணக்க வழிபாடுகளை விட நம்முடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட கொள்கையாக இருக்கிறதா என்பதை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை, நம்முடைய நோன்புகளை, நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை, நாம் செய்யக்கூடிய திக்ருகளை, நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பான். நம்முடைய இறை நம்பிக்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால்,
இறை நிராகரிப்பு இணை வைப்பு என்கிற விஷயங்களை நாம் இறை நம்பிக்கையோடு கடந்து விட்டவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் போய்விடும், நாம் நோக்கக்கூடிய இந்த அனைத்து நோன்புகளும் வீணாக போய்விடும். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், திக்ருகள், தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய குர்பானி, இந்த அனைத்துமே வீணாக போய்விடும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய கொள்கையை பற்றி, என்னுடைய கொள்கை, என்னுடைய இறை நம்பிக்கை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட இறை நம்பிக்கையாக இருக்கிறதா, நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத்தந்த இறை நம்பிக்கையாக கொள்கையாக என்னுடைய கொள்கை இருக்கிறதா, சோதனை செய்து பார்க்கக்கூடிய கடமை நம்மில் ஒவ்வொருவர் மீது இருக்கிறது. எனவே தன்னுடைய அமலுக்கு முன்னால் கொள்கையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய அமல்களுக்கு முன்னால் அவர்களுடைய கொள்கையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தன் பிள்ளைகளுக்கு நீங்கள் தஜ்வீத் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தௌஹீதை சொல்லித்தாருங்கள். நம்மில் பல பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளை குர்ஆன் ஓத வேண்டும், என்னுடைய பிள்ளை குர்ஆனை அழகாக ஓத வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை மக்தப் மதரசாவிற்கு அனுப்பி வைப்பார்கள். எதற்காக? என்னுடைய பிள்ளை குர்ஆன் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு கவலைதான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கவலை ஒவ்வொரு பெற்றோரிடத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுப்பேன் என்கிற ஒரு ஆசை ஒவ்வொரு பெற்றோரிடத்தில் இருக்க வேண்டும். இது அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொறுப்பு. ஆனால் அதே நேரத்தில் இதைவிட பன்மடங்கு அதிகமாக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய கொள்கையை பற்றி கவலைப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு நான் இஸ்லாமிய கொள்கையை கற்றுத்தந்து விட்டேனா, இஸ்லாம் சொல்லுகின்ற இறை நம்பிக்கையை நான் என் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்து விட்டேனா என்பதை பற்றி அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டால்தான் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கவாசிகளாக ஆக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கை இல்லாவிட்டால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லாவிட்டால், நாம் என்னதான் அமல் செய்தாலும் சரி, அது வீணாக போய்விடும். மேலும் பிராணிகளை விட, விலங்குகளை விட வழிகட்டவர்களாக நாம் கருதப்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வசனத்தை கேட்டும் பராமுகமாக இருப்பார்களோ, அல்லாஹ்வின் வசனத்தில் சொல்லப்பட்ட இறை நம்பிக்கையை ஏற்க மாட்டார்களோ, கேட்டும் கேட்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர்கள் இருப்பார்களோ, தன்னுடைய உள்ளத்தை வைத்து குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்தித்து பார்க்க மாட்டார்களோ, அத்தகையவர்கள் உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடை போன்றவர்கள், பல்ஹும் அதல், மாறாக அந்த கால்நடையை விட வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக முஸ்லிம்களில் பலர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வெளிப்படையான அமல்களை விட இறை நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார்கள். எனவேதான் நம்மில் பலர் தன்னுடைய வீட்டிலே பார்த்திருப்போம், நம்முடைய முன்னோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலகட்டத்தில், சமீப காலத்தில் இந்த விஷயம் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால், அறிஞர் பெருமக்களுடைய முயற்சியினால், ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிலே இந்த விஷயத்தை கவனித்திருப்போம். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? வெளிப்படையான சில விஷயங்களை திருத்துவதற்காக, வெளிப்படையான விஷயங்களை சீராக அமைப்பதற்காக வேண்டி தவறான கொள்கைகளை தெரிந்தோ தெரியாமலோ தன் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். எதற்காக? வெளிப்படையான விஷயங்களை சீராக ஆக்க வேண்டும், திருத்த வேண்டும் என்பதற்காக. உதாரணத்திற்கு, இரவு நேரத்திலே நகங்களை வெட்டக்கூடாது. ஏன்? இரவு நேரத்திலே நகங்களை வெட்டினால் நடந்து செல்லும் பொழுது தப்பித்தவரி அது காலிலே குத்திவிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை செய்யாதீர்கள், இப்படி செஞ்சால் யாருக்காவது ஒரு கஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி திருத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லி கற்று தந்திருக்கிறார்கள்? இரவு நேரத்திலே நகங்களை வெட்டினால் தத்தீரம் பிடிச்சுவிடும். எனவே கணித்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படையான அமல்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மறைமுகமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இத்தகைய பெரிய ஒரு நஷ்டத்தை, பெரிய ஒரு நஷ்டவாதியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் இத்தகைய பல உதாரணங்கள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். வெளிப்படையான ஒரு விஷயத்தை திருத்துவதற்காக கொள்கை சார்ந்த விஷயங்களை தப்பு தப்பாக தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், கொள்கை முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
இறை நம்பிக்கை முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வெளிப்படையான அமல்களை சீராக அமைப்பதற்கு கொள்கை அவர்கள் மாத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. மேலும் இன்று முஸ்லிம்களில் பலர் என்ன செய்கிறார்கள், வெளிப்படையான ஒரு சில விஷயங்களை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக, ஒரு சில விஷயங்களை வெளிப்படையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக அவர்கள் செயல்படுவார்கள். என்ற அந்த வெளிப்படையான விஷயத்திலே ஒருவன் நம்மோடு ஒத்து போனால், நாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இன்னொருவர் செய்து வந்தால், அவனுடைய கொள்கை என்னதான் அடிபட்டு போயிருந்தாலும் இவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லி அவனோடு நட்பு கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவன் வெளிப்படையான விஷயத்தில் அவன் என்னோடு ஒத்துப்போகவில்லை, நான் செய்வது போல அவன் செய்யவில்லை, ஆனால் இருந்தாலும் அவனுடைய கொள்கையானது குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட கொள்கையாக இருந்தாலும், நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு எந்த இறை நம்பிக்கையை போதித்தார்களோ அந்த இறை நம்பிக்கையை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு உறுதியான முஃமினாக அவன் இருந்தாலும், என்னோடு அவன் இந்த வெளிப்படையான அமல்களிலே ஒத்துப்போகவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நான் சொன்ன இந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஒரு அமைப்போடு ஒரு இயக்கத்தோடு நாம் சேர்ந்து முயற்சிகளை செய்யும் பொழுது, ஒரு இயக்கத்தோடு ஒரு அமைப்போடு சேர்ந்து ஒரு சில பணிகளை செய்யும் பொழுது, நான் இத்தகைய ஒரு வழிகேடான விஷயத்தை தான் நாம் கையாளுகிறோம், வெளிப்படையான இந்த விஷயங்களிலே அவன் என்னோடு ஒத்து போகிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக, அவனுடைய கொள்கை என்னதான் மோசமான கொள்கையாக இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய தோழி என்று சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படையான அந்த விஷயத்திலே ஒருவர் ஒத்துப்போகாமல் இருந்தால், என்னதான் குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்திலே தௌஹீத் ஏகத்துவத்திலே அவன் உறுதியானவனாக இருந்தாலும் அவனை பார்த்து வெறுக்கக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய பார்வையில் இந்த கொள்கையை விட, இறை நம்பிக்கையை விட, இந்த வெளிப்படையான ஒரு சில பணிகள், வெளிப்படையான இந்த அமல்கள் பெரிதாக மாறியிருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது மாறியிருக்கிறது என்பதுதான் காரணம். இது தப்பான ஒரு நிலைப்பாடு. வெளிப்படையான அமல்களை விட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை தான் முக்கியமானது என்கிற விஷயத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய கிட்டத்தட்ட 17-18 பெயர்களை, 7வது ஜூஸ் 7வது பாராவில் 18-19 நபிமாருடைய பெயர்களை, இஸ்மாயில், இஸ்ஹா, இத்ரீஸ், இப்ராஹிம் என்று சொல்லி 18-19 நபிமாருடைய பெயர்களை பட்டியலிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்திலே கூறுகிறான், இந்த நபிமார்களும் ஷிர்க் செய்திருந்தால், இதை வைத்திருந்தால், அவர்கள் அனைத்து வணக்கங்களும் அவர்கள் செய்த அனைத்து நற்செயல்களும் வீணாக போயிருக்கும். நபிமார்கள் தூதர்கள் என்று சொன்னால் யார், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டவர்கள், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள், தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நேரத்தை கூட வீணாக்காமல் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து வந்த மிகப்பெரிய அழைப்பாளர்கள், வாழ்நாள் முழுவதும் நேரத்தை வீணாக்காமல் நன்மையை ஏவி வந்தவர்கள், தீமையை தடுத்து வந்தவர்கள், வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டவர்கள், அத்தகைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இந்த நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால், ஷிர்க் செய்திருந்தால், தவறான கொள்கையில் இவர்கள் இருந்திருந்தால், அவர்கள் செய்த அனைத்து வணக்கங்களும் வீணாக போயிருக்கும் என்று சொன்னால் என்ன புரிகிறது? அவர்கள் செய்த அனைத்து அந்த முயற்சிகளை விட, அவர்கள் செய்து வந்த அனைத்து வணக்க வழிபாடுகள், அனைத்து நற்பணிகளை விட அவர்களுடைய கொள்கை தான் முக்கியமானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த நபிமார்கள் செய்து வந்த பணிகளை எல்லாம் அங்கீகரிப்பான் அல்லது மறுக்கப்படும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அந்த நபிமார்களும் தவறான கொள்கையை குறித்து அச்சப்படக்கூடியவர்களாக, பயந்து நடுங்கி போகக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து இப்ராஹிம் சூராவில், இப்ராஹிம் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பல பிரார்த்தனைகளை, பல துஆக்களை அவர்கள் செய்கிறார்கள். அந்த துஆக்களில் ஒரு துஆ என்ன, இறைவா, நீ என்னையும் என் சந்ததியினர்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்தரும் புரிவாயாக. ஏன் இப்படி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கொள்கை, இந்த இறை நம்பிக்கை தான் மிக முக்கியமானது. இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாளை மறுமைதானின் வெற்றி இருக்கிறது. இந்த கொள்கை இல்லாவிட்டால் நாளை மறுமை நாளின் வெற்றி ஒருபோதும் கிடைக்காது என்கிற கவலையின் காரணமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
ஒரு துவா ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அந்த துவாவிலே ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலம். இறைவா, தெரிந்து உன்னோடு ஷிர்க் செய்வதை இணை வைப்பதை நான் விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். தெரியாமல் உனக்கு இணை வைப்பதிருந்து இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கொள்கை சரியாக இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய கொள்கை கோட்பாடு குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கையாக இல்லாவிட்டால் 100 வருடங்கள் நீங்கள் அமல் செய்தாலும் அது தூசியாக பறந்துவிடுமே தவிர அது பயன் தரக்கூடிய அமல்களாக ஒருபோதும் கருதப்படாது. ஆனால் அதற்கு நேர்மாறாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் சரியான இறை நம்பிக்கையோடு தூதர்மார்கள் எந்த கொள்கையை மக்களுக்கு போதித்தார்களோ அந்த சரியான கொள்கையோடு ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் அமல் செய்து இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்றிருந்தாலும், அவர்கள் செய்த அந்த ஒரு சில வினாடிகளில், அந்த ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் செய்த அமலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அந்த சில வினாடிகளில், சில நிமிடங்களில் அவர்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் ஒரு மதிப்பை கொடுப்பான். கொள்கை இல்லாமல் 100 வருடங்கள் செய்தாலும், அமல் செய்தாலும் வீணாக போகக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் சரியான இறை நம்பிக்கையோடு ஒரு சில வினாடிகள் அமல் செய்தாலும் அந்த ஒரு சில வினாடிகள் செய்த அமலை கொண்டு நாளை மறுமையினாலே வெற்றியை பெற முடியும். அதற்கான 2 உதாரணத்தை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே, மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரஅவுன் பல சூனியவாதிகளை, பல சூனியக்காரர்களை மிஸ்ருக்கு, எகிப்துக்கு அழைக்கிறார். இதற்காக அந்த சூனியவாதிகள் வந்து, சூனியக்காரர்கள் வந்து மூசாவோடு போட்டியிட்டு மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே மிஸ்ரை சுற்றி, எகிப்தை சுற்றி இருந்த பல சூனியக்காரர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். ஒரு பெரிய மைதானத்திலே, பெரிய திடலிலே ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இந்த சூரியவாதிகள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வித்தையை காண்பிக்கிறார்கள். சின்ன சின்ன கைத்தடிகளையும், சின்ன சின்ன கயிறுகளையும் போட்டு அது பாம்பாக காட்சியளிக்கும் வகையிலே மக்களுக்கு அவர்கள் காண்பிக்கிறார்கள். சூனியத்தை பயன்படுத்தி இந்த வித்தையை காண்பிப்பதற்கு முன்பு அந்த சூனியக்காரர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூனியக்காரர்கள் வந்து ஃபிரௌனிடத்திலே சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், இந்த போட்டியிலே மூசாவை நாங்கள் தோக்கடித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் உலக லாபத்தின் ஆசையிலே, பேராசையை கொண்டவர்களாக இருந்தார்கள், உலக லாபத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஃபிரௌன் சொல்கிறான், இந்த போட்டியிலே நீங்கள் மூசாவை தோக்கடித்து விட்டால் நீங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தர்பாரிகளாக, என்னை நெருங்கி இருக்கக்கூடிய தர்பாரிகளாக உங்களை நான் ஆக்கிக் கொள்வேன். 24 hours 24 மணி நேரமும் என்னுடைய அரண்மனையில் நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம் என்று மிகப்பெரிய ஒரு லாபத்தை அவன் காண்பிக்கிறான். அப்போது சந்தோஷப்பட்ட அந்த சூனியவாதிகள், இந்த போட்டியில் நிச்சயமாக ஃபிரௌனின் மகத்துவத்தின் மீது சத்தியமாக என்று, அல்லாஹ்வின் மீது சத்தியம் எடுக்காமல், ஃபிரௌனின் மகத்துவத்தின் மீது சத்தியமாக, இந்த போட்டியில் நிச்சயமாக மூசாவை நாங்கள் தோக்கடிப்போம் என்று சொல்லி அவர்கள் கிளம்பி சென்றார்கள். தன்னுடைய வித்தையை காண்பித்தார்கள். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை கீழே போட அது மிகப்பெரிய பாம்பாக மாறி அவர்கள் போட்ட அனைத்து கைத்தடிகளையும் கயிறுகளையும் அது மூழ்கிவிட்டது. இந்த காட்சியை பார்த்த அந்த சூனியவாதிகள், சூனியக்காரர்கள் என்று சொன்னால், சூனியக்காரர்களுக்கு சூனியம் என்று சொன்னால் என்ன என்று தெரியும். எப்படி ஒரு கல்வியாளருக்கு கல்வி என்று சொன்னால் என்ன, அறியாமை ஜிஹாலத் என்று சொன்னால் என்ன என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குமோ, ஒரு மருத்துவருக்கு மருத்துவம் என்ன, ஏமாத்து வேலை என்ன என்பது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை ஒரு மருத்துவருக்கு இருக்குமோ, அதே மாதிரிதான் சூனியக்காரர்களுக்கும் இது சூனியமா இல்லையா என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முஜிசாவை, அத்தாட்சியை பார்த்த அந்த சூனியவாதிகள், இது ஒருபோதும் சூனியம் அல்ல. ஃபிரௌன் மூசாவை பற்றி சொல்கிறானே, மூசா அவர்கள் ஒரு பெரிய சூனியவாதி என்று சொல்லி, இது ஃபிரௌனுடைய மிகப்பெரிய பொய் என்று அறிந்து கொண்ட அந்த சூனியவாதிகள் என்ன செய்தார்கள், அதே நேரத்தில் சஜிதாவில் விழுந்தபடி அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, ஆமன்னா பிரப்பில் ஆலமீன்,
இந்த அகிலத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அந்த ரப்பு யார்? ஃபிரௌன் தன்னை பற்றி சொல்கிறானே நான் ஒரு ரப் என்று. அந்த ரப் அல்ல, மாறாக மூசாவும் ஹாரூனும் யாரை ரப் என்று சுட்டி காட்டுகிறார்களோ அந்த ரப்பின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சஜிதாவில் விழுந்தபடியாக இவர்கள் இந்த ஷஹாதாவை சொன்னார்கள், சாட்சி அளித்தார்கள். அப்போது கோபப்பட்ட அந்த ஃபிரௌன் என்ன செய்கிறான், நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் மூசாவின் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? நீங்கள் பழையபடி திரும்பி வரவில்லை என்று சொன்னால் மூசாவின் மீது நம்பிக்கை கொண்டதை மறுக்கவில்லை புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் நான் வெட்டி விடுவேன், உங்களை தூக்கில் தொங்க விடுவேன் என்று சொல்லி மிரட்டுகிறான். ஆனால் அந்த சூனியவாதிகள் திரும்பி விட்டார்களா என்று கேட்டார், இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், லா பாயிர், நீ என்ன செய்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபக்பிமா அந்தகா, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. ஆனால் கண்டிப்பாக ஃபிரௌன் சொன்னது போல் அந்த சூனியவாதிகளை கொன்றிருப்பான், அடித்திருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தை சற்று கவனித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்டார்கள், அவர்களுக்கு பெரிய ஒரு அவகாசம் கிடைக்கவில்லை அமல் செய்வதற்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட சூனியவாதிகளை புகழ்ந்து குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இறை நம்பிக்கையோடு அந்த உண்மையான கொள்கையோடு ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் மூச்சு விட்டு இறந்து போயிருந்தாலும் அந்த ஒரு சில வினாடிகள் அவர்களுக்கு சாதகமாக அமையும். இன்னொரு உதாரணத்தை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபா பெருமக்களோடு ஒரு போருக்காக வேண்டி கிளம்புகிறார்கள். அப்போது ஒரு காஃபிராக இருந்த ஒரு நபர், ஒரு நபித்தோழர் காஃபிராக இருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், முஹம்மத் அவர்களே, இந்த போரில் நானும் உங்களோடு வந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், இந்த போரில் நானும் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி காஃபிராக இருந்த பொழுது அந்த நபித்தோழர் இப்படி சொன்னார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போர் என்கிற எந்த விஷயத்திலே எந்த சிச்சுவேஷனிலே ஒரு காஃபிருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதற்கு அந்த நபித்தோழர் காஃபிராக இருந்தவர் ரசூலிடத்தில் சொல்கிறார், முஹம்மது அவர்களே, அப்படி என்றால் நான் முஸ்லீமாக ஆக விரும்புகிறேன், முஸ்லீமாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள். ரசூல் அவர்கள், உடனே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த ஓர் அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்திற்கு தகுதியற்றவர்கள் என்பதை சாட்சியறிங்கள், மேலும் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அதை ஏற்றுக்கொண்டு சாட்சியளித்து அடுத்ததாக அந்த போரிலே கலந்து கொண்டார். போர் முடிவடைந்த பிறகு ஷஹீதாக்கப்பட்ட கொல்லப்பட்ட சஹாபா பெருமக்களை ரசூல் அவர்கள் பார்வையிட்டார்கள். அந்த சஹாபா பெருமக்களில் இந்த நபரும் இருந்தார், இந்த நபித்தோழரும் இருந்தார். அந்த நபித்தோழரை பார்த்த ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அமில கலீலன் வ உஜிர கசீரா, மிக குறைவான அமலையை இவர் செய்திருக்கிறார், ஆனால் மகத்தான கூலியை இன்ஷா அல்லாஹ் பெறப்போகிறார். ஏன், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தொழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை, நோம்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை, ஜகாத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை, எந்த ஒரு அமலையும் அவர்கள் செய்யவில்லை. இங்கு ஷஹாதாவை சொன்னார்கள், சாட்சி அளித்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள், உடனே போர்க்களத்திலே இறங்கினார்கள், கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் இறை நம்பிக்கைக்கு பிறகு அவர்களுடைய அந்த தியாகம், அந்த ஷஹாதத் என்கிற அந்த வீர மரணம் அவருக்கு பயன் தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இன்ஷா அல்லாஹ் கருதப்படும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கொள்கை இல்லாமல் என்னதான் ஒரு நீண்ட காலகட்டம் அமல் செய்தாலும் அது வீணாக போகக்கூடியது என்று நாம் முன்னரே சொல்லிவிட்டோம். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வணக்க வழிபாடுகளை விட அதிகமாக நம்முடைய கொள்கையை பற்றி நாம் கவலைப்படக்கூடிய உண்மையான முஃமினீன்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த உண்மையான கொள்கையை, இறை நம்பிக்கையை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரிலும் பலர் என்ன செய்கிறார்கள் என்று தவறான கொள்கையை மக்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காண்பிப்பார்கள், ரசூலுடைய ஹதீஸை எடுத்து காண்பிப்பார்கள், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை மிக மோசமான கொள்கையாக இருக்கும், மிக மோசமான அகீதாவாக இருக்கும். எனவேதான் அந்த குர்ஆனின் ஹதீஸின் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் எவ்வாறு அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ
ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடை கற்றுக் கொடுத்தார்களோ அத்தகைய கொள்கையை அத்தகைய இறை நம்பிக்கையை ஏற்று அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தான் மறுமை நாளின் வெற்றி நமக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகை, இந்த நோன்பு என்கிற வணக்க வழிபாடுகள் நாளை மறுமை நாள் என்று நமக்கு பயன் தரக்கூடிய வணக்கங்களாக, பயன் தரக்கூடிய நற்செயல்களாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட இறை நம்பிக்கையை ஏற்று அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வழிகேட்டிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை அனைத்து வகையான பிதஅத்துகளிலிருந்து, குராஃபாத்துகளிலிருந்து பாதுகாத்து நாளை மறுமை நாள் என்று வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.